கடந்த வாரம் சென்னை வந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பன்னீர்செல்வம் சந்தித்திருந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி சந்திக்க செல்லவில்லை. இது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பேசு பொருளாக இருந்து வந்த நிலையில் அதற்கு எடப்பாடி நானே அமித்ஷாவை சந்திக்கணும் என்று போலாக காட்டமான பதில் அளித்திருந்தார். அவர் விட்ட இந்த ஸ்டேட்மெண்ட் தேசிய அளவில் பாஜக தலைவர்களை அப்செட் ஆகியுள்ளதாக பாஜக வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் எடப்பாடியை தனிமைப்படுத்துவது குறித்து பாஜக தேசிய தலைமை திட்டமிடுகிறது என்கிறார்கள் பாஜக வட்டாரத்தினர். அதாவது அமித்ஷாவை சந்திக்க அவசியமில்லை என எடப்பாடி சொன்னதற்கு பிறகே இந்த திட்டம் குறித்து டெல்லியில் சீரியஸாக விவாதிக்கப்பட்டு வருகிறது என்கிறார்கள். இதனையடுத்து தான் எடப்பாடிக்கு எதிராக காட்டமாக பேட்டியளித்த தினகரன் ஓபிஎஸ்ஐ சந்திப்பேன் என்று அழுத்தமாக சொன்னார். ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா மூவரையும் ஒரே நேர்கோட்டில் கொண்டு வந்து நிறுத்தி எடப்பாடியை தனிமைப்படுத்துவதுதான் பாஜக தேசிய தலைமை திட்டமிடுகிறது என்கிறார்கள். இதனால் ஓ பன்னீர்செல்வமும் செம மகிழ்ச்சியில் இருக்கின்றாராம். நேயர்களே, பாஜக பன்னீர், சசிகலா, தினகரனை இணைத்து எடப்பாடியை தனிமைப்படுத்துவது போலான இந்த திட்டம் சாத்தியமாகுமா என்றும் எடப்பாடி தனிமைப்படுத்தப்படுவாரா என்று உங்கள் கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம்.